வணக்கம் வணக்கம் அண்ணா. என்னடா அவன் வணக்கமே புதுசாக போகிறான் பார்க்குறீங்களா? யார் சொல்ல அந்த வணக்கங்க அண்ணா அப்படின்னா இருக்கீங்க நம்ம தளபதி. ஸோ இன்னைக்கு தளபதியோட பிறந்த நாள். ஸோ அதுக்காக தான் அந்த கெட்டப்லாம் போக்கிறீதில் அப்படி தான் அவரோட ரெண்டு சப்பாட்டை போட்டுக்கிட்டு டபுள் சப்பாட்டை போட்டுக்கிட்டு. ஏன்னா எனக்கு அவர் நடித்த படத்தில் ரொம்ப பிடிச்சது போக்கிரி படம் தான். அந்த கெத்து, அந்த அடியை, அந்த ரவுடியாக வந்து போலீஸாக மாறுறது, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படி போட்டு வந்திருக்கேன். அண்ட் தளபதி பற்றி நான் சொல்லிட்டு ஒன்றே ஒன்றும் சொல்லலாம். அது வேணால் எல்லாமே அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். ஏன்னா தொடர்ந்து ஒரு 6-7 படம் ஃப்ளாப்பு, தொடர்ந்து ஃப்ளாப்பு, அவ்வளோ மீம்ஸ் அவரை பற்றி பேசாத ஆள் இல்லை. அவரை கலாய்ச்சி எடுத்துட்டாங்க, போட்டு அவரை எது எடுத்தாலும், சோசியல் மீடியா எடுத்தாலே அவர் தான் இருப்பார். அவரை கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும், நல்லதாக இருக்காது. ஸோ அப்படி ஒரு 6-7 படம் ஃப்ளாப் ஆகி லாஸ்ட்டாக இப்போ தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங், இது யாராலையுமே இருக்க முடியாது அப்படி வந்து உட்காந்துருக்கேன். பெரிய விஷயம். ஸோ இதை எல்லாருமே இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும். நானும் எடுத்துக்கிறேன். அவரோட இளமை பற்றி சொல்ல தேவையில்ல, இன்னும் அழகாகிட்டு தான் இருக்காரு. அவர் அழகு அழகு தான், என்றும் இளமை. டான்ஸை அவர் அடிச்சு காலில் அது எல்லா நடிகருமே தெரியும். வேற அவள் தான் நான் என்ன சொல்கிறது, நான் சும்மா ஓவரா பேசுவேன் சொல்லுவீங்க கமலில். அதான் இதோட பாட்டுக்கிறேன். அண்டு ஸோ இப்படிலாம் போக்கிரி மாதிரி சட்டப்பட்டு வந்துட்டேனே, சரி தளபதி இப்போ நல்லக்காக ஒரு டெடிகேட் பண்ணுவேன். ஏதாவது நான் ஒரு 2 லாக் பேச டெடிகேட் பண்ணுறேன் இந்த போக்கிரி படத்துலேருந்து. இருங்க ரெடி ஆகிய ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அடுத்தது, ஏய் கண்ணு என்ன தான் பொண்ணு என்ன தான். ஸோ நான் பண்ணதான் முக்கியம் இருக்கு, நான் பண்ண முக்கியம் தான் இருக்கும், அவர் பண்ண தான் மாசாக இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். அண்டு லாஸ்டாக ஒன் டைம் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மை டியர் தளபதி. தேங்க்யூ.